அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த வீடியோவில் ப்ளஸ் டூ கெமிஸ்ட்ரி பாடம் எண் 3 பி தொகுதி தனிமங்கள் 2 பாடத்தில் உள்ள மந்தவாயுக்கள் என்றால் என்ன, மந்தவாயுக்கள் யாவை, மந்தவாயுக்களின் இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகள் மற்றும் மந்தவாயுக்களின் பயன்களை இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். நாம் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது மந்தவாயுக்கள். நவீன தனிமை வரிசை அட்டவணையில் 18வது தொகுதி தனிமங்கள் மந்தவாயுக்கள் என அழைக்கப்படுகிறது. ஏனெனில் இவற்றின் வினைபுரியும் திறன் குறைவாக இருப்பதால் மந்த வாயுக்கள் என அழைக்கப்படுகிறது. மந்த வாயுக்கள் என்பது கிடைக்கப்பெறுதல். அனைத்து மந்த வாயுக்களும் வளிமண்டலத்தில் காணப்படுகின்றன. நாம் அடுத்ததாக பார்க்க போகிறது மந்த வாயுக்களின் இயற்பியல் பண்புகள். மந்த வாயுக்களில் தொகுதி மேலிருந்து கீழாக வரும்போது அவைகளின் அணு ஆரம் மற்றும் கொதிநிலைகள் அதிகரிக்கின்றன. அதாவது ஈலியத்திலிருந்து ரேடனை நோக்கி வரும்போது மந்த வாயுக்களின் அயனி ஆரங்கள் மற்றும் கொதிநிலைகள் அதிகரிக்கின்றன. முதல் அயனியாக்கும் ஆற்றலானது ஈலியத்திலிருந்து ரேடனை நோக்கி வரும்போது குறைகிறது. அதாவது தொகுதியை மேலிருந்து கீழாக வரும்போது அயனியாக்கும் ஆற்றலானது குறைகிறது. மந்த வாயுக்கள் அவை இடம்பெற்றுள்ள வரிசைகளில் உள்ள மற்ற அனைத்து தனிமங்களை காட்டிலும் அதிகமான அயனியாக்கும் ஆற்றலை பெற்றுள்ளது. ஏனெனில் அந்த வரிசையில் உள்ள மந்த வாயுக்கள் என்பது முழுது நிரம்பிய எலக்ட்ரான் அமைப்பை பெற்றுள்ளது. அதாவது நிலைப்புத்தன்மையுடைய எலக்ட்ரான் அமைப்பை பெற்றுள்ளது. எனவே அதிக அயனியாக்கும் ஆற்றலை பெற்றிருக்கும். ஏனெனில் இவைகள் தங்கள் வெளிக்கூட்டில் முழுது நிரப்பப்பட்ட ஆர்பிட்டாலை பெற்றுள்ளன. இவைகள் நிலைப்புத்தன்மையுடையவை. எனவே அதிக அயனியாக்கும் ஆற்றலை பெற்றுள்ளது. எலக்ட்ரானை ஏற்கும் அல்லது இழக்கும் தன்மையினை மந்த வாயுக்கள் குறைந்த அளவே பெற்றிருக்கும். மந்த வாயுக்கள் அனைத்து ஓர் அணுக்களை கொண்டவைகளாக இருக்கும். மேலும் நிறம், மனம் மற்றும் சுவையற்றவைகள். மந்த வாயுக்கள் எளிதில் தீப்பற்றி எரியா தன்மை கொண்டவை. மேலும் மந்த வாயுக்கள் அதிக வினைதரன் அற்றவை மற்றும் மந்த வாயுக்கள் உலோகத்தன்மையற்றவை. இவைகள் மந்த வாயுக்களின் இயற்பியல் பண்புகள் ஆகும். தொகுதி மேலிருந்து கீழாக வரும்போது அயனி ஆரம் மற்றும் கொதிநிலை அதிகரிக்கிறது. தொகுதி மேலிருந்து கீழாக வரும்போது அயனியாக்கும் ஆற்றல் குறைகிறது. வரிசையில் மந்த வாயுக்கள் அதிக அயனியாக்கும் ஆற்றலை கொண்டிருக்கும். ஏனெனில் முழுது நிரம்பிய எலக்ட்ரான் அமைப்புகளை கொண்டிருக்கும். எலக்ட்ரான் ஏற்கும் அல்லது இழக்கும் தன்மை என்பது மிக குறைந்த அளவே பெற்றிருக்கும். மந்த வாயுக்கள் அனைத்து ஓர் அணுக்களை கொண்டவைகளாக இருக்கும். நிறம், மனம் மற்றும் சுவை அற்றவைகளாக காணப்படும். மந்த வாயுக்கள் எளிதில் தீப்பற்றுவதில்லை. மந்த வாயுக்கள் வினைதரன் அற்றவைகளாக காணப்படுகிறது. மந்த வாயுக்கள் உலோகத்தன்மையற்றவை. நாம் அடுத்ததாக இந்த அட்டவணையில் நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான், ரேடான் போன்ற வாயுக்களின் மந்த வாயுக்களின் இயற்பியல் பண்புகள் கொடுக்கப்பட்டுள்ளது. அனைத்தும் வாயுக்களாக காணப்படுகிறது. அனைத்தும் வெளிக்கூட்டில் NS2 NP6 என்ற வெளிக்கூட்டி எலக்ட்ரான் அமைப்பை கொண்டுள்ளது. உருகுநிலை, கொதிநிலை ஆகியவை தொகுதி மேலிருந்து கீழாக வரும்போது அதிகரிக்கிறது. நாம் அடுத்ததாக பார்க்க போகிறது மந்த வாயுக்களின் வேதிப்பண்புகள். ஜெனான் மற்றும் கிரிப்டான் ஆகியன மட்டும் குறைந்த அளவு வேதி வினைதனை பெற்றுள்ளது. ஜெனானை ஃப்ளூரினுடன் வெவ்வேறு நிபந்தனைகளில் வினைப்படுத்தும் போது வெவ்வேறு விளைபொருள்கள் உருவாகின்றன. உதாரணமாக ஜெனானை ஃப்ளூரினுடன் நிக்கல் மற்றும் 400°C ஜெனான் டைஃப்ளூரைடை தருகிறது. ஜெனானானது ஃப்ளூரினுடன் நிக்கல் மற்றும் அசிட்டோனுடன் 400°C வெப்பநிலையில் வெப்பப்படுத்தும் போது ஜெனான் டெட்ராஃப்ளூரைடை தருகிறது. ஜெனானானது ஃப்ளூரினுடன் நிக்கல் மற்றும் 200 ATM அழுத்தம் மற்றும் 400°C ஜெனான் எக்ஸாஃப்ளூரைடை தருகிறது. XeF6 ஐ ஒரு மூடப்பட்ட குவார்ட்ஸ் கலனில் 50°C வெப்பநிலையில் வெப்பப்படுத்தும் போது XeOF4 என்பது உருவாகிறது. வினையை தொடர்ந்து நிகழ்த்தும் போது XeOF4 ஆனது முதல் படியில் XeO2F2 ஆக மாறுகிறது. இந்த XeO2F2 என்பது XeO3 ஆக தொடர்ச்சியாக மாற்றமடைகிறது. நீராவியால் நீராறு பகுக்கப்படும் போது XeF6 ஆனது XeO3 தருகிறது. XeF6 ஐ 2.5 M சோடியம் ஹைட்ராக்சைடுடன் வினைப்படுத்தும் போது சோடியம் பெர்சினேட் உருவாகிறது. NA4 XeO6 என்பது சோடியம் பெர்சினேட் ஆகும். சோடியம் பெர்சினேட் என்பது ஒரு வலிமையான ஆக்சிஜனேற்றும் காரணியாக செயல்படுகிறது. சோடியம் பெர்சினேட் ஆனது மாங்கனீஸ் 2 அயனியை வினைவேக மாற்றி ஏதும் இல்லாத நிலையில் கூட பெர்மாங்கனேட் அயனியாக ஆக்சிஜனேற்றம் அடைய செய்கிறது. எனவே சோடியம் பெர்சினேட் என்பது ஆக்சிஜனேற்றும் காரணியாக செயல்படுகிறது. ஜெனான் PTF6 உடன் வினைப்பட்டு ஆரஞ்சு மஞ்சள் நிறத்திற்கும் XeP6 ஐ தருகிறது. இது CCl4 இல் கரைவதில்லை. ஜெனான் டைஃப்ளூரைடானது XeF2.2SbF5 மற்றும் XeF2.2TaF5 ஆகிய செயற்கை சேர்மங்களை தருகிறது. ஜெனான் எக்ஸாஃப்ளூரைடானது போரான் மற்றும் கார உலோகங்களுடன் XeF6.BF3 XeF6.MF
என்ற சேர்மங்களை தருகிறது. இங்கு எம் என்பது கார உலோகங்களை குறிக்கிறது. ஜெனான் டைக்ளோரைடு இருப்பதற்கான சில ஆதாரங்கள் உள்ளது. கிரிப்டான் மற்றும் ஃப்ளூரின் ஆகியவற்றின் வழியே மின்பாய்ச்சலை செலுத்தும் போது கிரிப்டான் டைஃப்ளூரைடு உருவாகிறது. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ஜெனான் சேர்மங்களின் வடிவமைப்புகள். XCF2 இனக்கலப்பு என்பது SP3D இனக்கலப்பு. வடிவம் என்பது நேர்கோடு வடிவமைப்பு. அடுத்து XCF4 இனக்கலப்பு என்பது SP3D2 இனக்கலப்பு. வடிவம் என்பது தலசதுர வடிவமைப்பு. அடுத்து XCF6 இனக்கலப்பு என்பது SP3D3 இனக்கலப்பு. வடிவம் என்பது ஒழுங்கற்ற எண்முகி. அடுத்தது XCOF2 இனக்கலப்பு SP3D இனக்கலப்பு. டி வடிவமைப்பு. அடுத்து XCOF4 இனக்கலப்பு என்பது SP3D2 இனக்கலப்பு. சதுர பிரமிடு வடிவமைப்பு. அடுத்து லாஸ்ட்டு XCO3 இனக்கலப்பு என்பது SP3. வடிவம் என்பது பிரமிடு. இனக்கலப்பு என்பது ஏறத்தாழ சமமான ஆற்றல் கொண்ட அணுவின் ஆர்பிட்டால்கள் இணைந்து புதிய ஆர்பிட்டால்களை உருவாக்கும் நிகழ்விற்கு இனக்கலப்பு என அழைக்கப்படுகிறது. நாம் அடுத்ததாக பார்க்க போகிறது மந்தவாயுக்களின் பயன்கள். மந்தவாயுக்களின் அதிக பயன்களுக்கான காரணம் நிலைப்புத்தன்மை அதிகமாக இருக்கும், அதாவது வேதி வினைபுரியும் திறன் என்பது குறைவாக இருப்பதால் மந்தவாயுக்கள் அதிக பயன்களை கொண்டுள்ளது. மந்தவாயுக்கள் என்பது ஈலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான், ரேடான் போன்றவை மந்தவாயுக்கள் ஆகும். நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது ஈலியத்தின் பயன்கள். ஈலியம் மற்றும் ஆக்சிஜன் கலவையானது காற்று மற்றும் ஆக்சிஜன் கலவைக்கு மாற்றாக நீரில் மூழ்குபவர்களால் பயன்படுத்தப்படுகிறது. இது வளைவு என்று அழைக்கப்படும் ஆபத்தான வலி ஏற்படுத்தும் நிகழ்வினை ஈலியம் மற்றும் ஆக்சிஜன் கலவையானது தடுக்கிறது. மின்வில் முறையில் உலோகங்களை ஒட்டும் செயல்முறையில் மந்த வினைபுரியா சூழலை ஏற்படுத்த ஈலியமானது பயன்படுகிறது. மேலும் ஈலியமானது குறைவான கொதிநிலையை கொண்டிருப்பதால் கிரையோஜெனிக் நுட்பங்களில் பயன்படுத்தப்படுகிறது. காற்றை விட லேசானது என்பதால் காற்றில் மிதக்கும் பலூன்களில் நிரப்ப பயன்படுகிறது. ஈலியத்தின் பயன்கள் காற்றில் மிதக்கும் பலூன்களில் நிரப்ப பயன்படுகிறது. கிரையோஜெனிக் நுட்பங்களில் பயன்படுகிறது. மந்த வினைபுரியா சூழலை ஏற்படுத்த பயன்படுகிறது. நாம் அடுத்ததாக பார்க்க போகிறது நியானின் பயன்கள். நியான் விளம்பர பலகைகளில் பயன்படுத்தப்படுகிறது. ஏனெனில் குறைந்த அழுத்தத்தில் நியான் வாயின் வழியே மின்சாரத்தை செலுத்துவதால் பிரகாசமான சிவப்பு நிற ஒளிர்தலை ஏற்படுகிறது. இந்த பண்பின் காரணமாக நியான் விளம்பர பலகைகளில் பயன்படுத்தப்படுகிறது. நாம் அடுத்ததாக பார்க்க போகிறது ஆர்கானின் பயன்கள். சூடான மின்நிலைகளில் ஆக்சிஜனேற்றம் அடைவதை ஆர்கான் தடுக்கிறது. இந்த பண்புகளின் காரணமாக ஆர்கான் பல்புகளில் காணப்படும் மின்நிலைகளின் ஆயுளானது நீட்டிக்கப்படுகிறது. நாம் அடுத்ததாக பார்க்க போகிறது கிரிப்டானின் பயன்கள். ஒளிரும் பல்புகள் ஒளிவீச்சு பல்புகள் ஆகியவற்றில் கிரிப்டான் பயன்படுகிறது. கிரிப்டானை நிரப்பப்பட்ட விளக்குகள் ஒளிரும் ஒளியானது அடர்ந்த பனிப்புகையினையும் ஊடுறும் தன்மையுடையதால் இத்தகைய விளக்குகள் விமான நிலையங்களில் அணுகும் விளக்குகளாக பயன்படுத்தப்படுகின்றன. கிரிப்டானின் பயன்கள் ஒளிரும் பல்புகள் ஒளிவீச்சு பல்புகள் ஆகியவற்றில் பயன்படுகிறது. விமான நிலையங்களில் அணுகும் விளக்குகளாக கிரிப்டான் பயன்படுத்தப்படுகிறது. அடுத்ததாக ஜெனானின் பயன்கள். ஒளிரும் பல்புகள் ஒளிவீச்சு பல்புகள் மற்றும் லேசர் ஆகியவற்றில் பயன்படுகிறது. மின்னிறக்க குழாய்களில் ஜெனான் உடனடியாக செறிவுமிக்க ஒளியை உமிழும் தன்மையுடையது. இந்த பண்பின் காரணமாக புகைப்பட நிபுணர்கள் பயன்படுத்தும் அதிவேக மின்பாய்ச்சல் விளக்குகளில் பயன்படுகிறது. ஜெனானின் பயன்கள் ஒளிரும் பல்புகள் ஒளிவீச்சு பல்புகள் மற்றும் லேசர் ஆகியவற்றில் பயன்படுகிறது. அதிவேக மின்பாய்ச்சல் விளக்குகளில் பயன்படுகிறது. நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது ரேடானின் பயன்கள். ரேடான் கதிரியக்க தன்மையுடையது. காமா கதிர்வீச்சுக்கு ஒரு மூலமாக ரேடானானது பயன்படுத்தப்படுகிறது. ரேடான் வாயுவானது சிறிய குப்பிகளில் அடைக்கப்பட்டு புற்றுநோயாளிகளின் உடலினுள் வைக்கப்படும் போது அவை புற்றுநோய் செல் அளிக்கின்றன. ரேடானின் பயன்கள். ரேடான் கதிரியக்க தன்மையுடையது. கதிர்வீச்சுக்கு மூலமாக பயன்படுகிறது. புற்றுநோய் செல்களை அழிக்க பயன்படுகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.